بركاته. الحمد لله، إن الحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان الحميد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم، وأتم الحج والعمرة لله، صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم، العمرة للعمرة كفارة بينهما، وكما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்பம் கொண்ட இல்லாமல் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் நமது உயிரிலும் மேலான கண்ணை நாயகம் முஹம்மது முஸ்தபா முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தாரின் பேரிலும், அவர்களின் அடிச்சூடுகளின் நல்வாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபகு தாபியங்கள், நாதாக்கள், இமாம்கள், சுகதாக்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்னென்றும் நிலவட்டுமா. சங்கிக்கும் பேரன்பிற்கும் உரிய அன்பான ஹாஜிமார்களே, அல்லாஹ் ஜல்லஷான முகத்தால் அளப்பெரும் கிருபை செய்தான். இந்த புனிதமான ரமலானுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்குகிறான். இந்த பாக்கியம் மாபெரும் அல்லாஹுடைய ஞானத்தாக இருக்குகிறது. அல்லாஹ் ஜல்லஷான முகத்தாலா இந்த ஞானத்தை நமக்கு பரிபூர்ணமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த உம்ராவுடைய நோக்கத்தை, இந்த இபாதத்தை அல்லாஹ் நமக்கு முழுமையான முறையில் கபூல் செய்வானாக. எத்தனை உமராக்கள், எத்தனை இபாதத்துக்கள், எந்த நன்மைகளை செய்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இலகுவான முறையிலே செய்து முடிப்பதற்குண்டான தாக்கத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பான ஹாஜிமார்களே, நான் அப்துல் வஹாப் அன்வாரி அஜ்வா முஅல்லிம், நம்முடைய அஜ்வா டூர் அண்ட் டிராவல்ஸ் மூலியமாக வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு தீனுடைய விஷயங்களை, ஷரியத்துடைய விஷயங்களை விளக்கி காட்டுவதற்காக வேண்டி உங்களோடு நான் எப்பொழுதும் கூட இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கு அன்பான ஹாஜிமார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமான உம்ராவுடைய, ரமலானுடைய உம்ராவினுடைய பயணத்தை நாம் தொடங்கி இப்பொழுது நாம் கானே காபாவை கண்டு நம்முடைய முதல் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த இஹ்லாசான நீயத்தை, இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் நாம் எந்த இபாதத்தை செய்வதற்காக வேண்டி இவ்வளவு மெஹனத் எடுத்து, இவ்வளவு தியாகம் செய்து நாம் வந்திருக்கிறோமோ, இந்த இபாதத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாம் மனதிலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குகிறது. என்னவென்று சொன்னால், இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தினை சொல்லி காட்டுகிறார். தெளிவான ஆயத். அந்த தர்ஜுமா படிச்சாலே படிக்கக்கூடியவங்களுக்கு அழகான முறையில விளங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹத்தாலா அதில் எந்த விதமான கூடுதல் விளக்கமும் தேவையில்லை என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த ஆயத்தை பதிவு செய்திருக்கிறான். இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள், இது ஆயத்தாக இருக்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆயத்தினுடைய பொருள் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தையின் மூலியமாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு எழுதுவார்கள், யார் ஹஜ்ஜையும் உமராவையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை, தங்களுடைய நீயத்தை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த விதமான முகஸ்துதி, பெருமை, பகட்டு, பிறருக்கு காட்டுதல் என்ற எல்லா விதமான முகஸ்துதிகளை விட்டும் அல்லாஹுக்காக நான் இந்த இபாதத்தை செய்கிறேன், அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலியமாக நம்மவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுடைய இந்த இபாதத்திலே நீயத்தை களப்பற்றதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பேருக்கோ, புகழுக்கோ, பகட்டுக்கோ, ஊருக்கு காட்டுவதற்காக வேண்டியோ, அல்லது நான் இத்தனை ஹஜ்ஜு செஞ்சிட்டேன், இத்தனை உம்ரா செஞ்சிட்டேன் என்று நமக்குள்ளேயே ஒரு பெருமை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ, அல்லது ஊரார் பேசுவதற்கோ இல்லை, 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 அல்லாஹுக்காக நான் இந்த இபாதத்தை செய்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இபாதத்தின் மூலியமாக அந்த இபாதத்தை முதலில் செய்வதற்கு அல்லாஹ் லேசாக்க வேண்டும். லேசானதற்கு பின்னால் அந்த இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே உங்களுக்கு பதிவு செய்து காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய எல்லாருடைய நியத்தையும் அல்லாஹ் லேசாக ஆக்கி, ஹாரிசுல் இல்லா, அல்லாஹ் அந்த ஆயத்திலே என்ன பொருள்பட சொல்கிறானோ அதே போன்று நாம் பின்பற்றி இந்த உம்ராவுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நீயத் என்று வருகின்ற பொழுது நாம் நேற்று செஞ்சது காலையில செஞ்சதாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதை புதுப்பிச்சுக்கலாம். ஒரு டைம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி உரீது
பிறர் பார்க்க பிறருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுகிறான்.
அல்லாஹ் ஜல்ல ஷலாஹு தஆலா தன்னுடைய கண்ணியத்தை மரியாதை பிறரின் மூலியமாக நமக்கு கொடுக்குகிறான். ஆகையினாலே இந்த உம்ரா செய்வதன் மூலியமாக நீங்கள் அந்த பெருமையை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவாக பார்த்து உங்களை பார்க்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்துல உங்களுடைய கண்ணியத்தை போட்டு விடுவான். நாமளா பெருமையை தேடி போகணும், பேரை தேடி போகணும், புகழை தேடி போகணுங்கிறது இல்ல. ஆகையினாக்க ஆரம்பத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லிடுறான், நீங்க உம்ரா செய்யறத நீங்க ஹஜ் செய்யறத அல்லாஹுக்காக செய்யுங்க. உங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கணுமோ, உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கணுமோ, உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன நன்மை கிடைக்கணுமோ அதை அல்லாஹ் பார்த்து கொடுத்து விளங்குறீங்களா? அந்த ஆயத்தினுடைய பொருள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் இன்னும் அதிகமான சிறப்புகளை இந்த உம்ராவின் மூலியமாக ஹஜ்ஜின் மூலியமாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உம்ரா செய்வதனுடைய எத்தனை நன்மைகளை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறானோ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே செஞ்ச அந்த நாலு உம்ராக்களில் என்ன நன்மையை அவர்களும் சஹாபாக்களும் பெற்றுக்கொண்டார்களோ, அத்தகைய முழு நன்மையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் செய்ய போகின்ற இந்த உம்ராவிற்கு அல்லாஹ் பதிலாக ஆக்கி கொடுப்பான். என்பது நான்கு விஷயங்களை கொண்டதாக இருக்கு. உம்ரா என்பது நான்கு விஷயங்களை கொண்டதாக இருக்கிறது. அதுல ரெண்டு ஃபர்ல், ரெண்டு வாஜிப். எப்படி ஒதுவுடைய ஃபர்ல் எத்தனை? நாலு இல்லைங்களா? ஒன்னு முகத்தை கழுவணும், இரண்டாவது கையை கழுவணும், மூன்றாவது மசாஜ் செய்யணும், நாலாவது கால கழுவணும். இந்த நாளும் செஞ்சா ஒது என்ற ஒரு அமல் நமக்கு உண்டாகும். அது மாதிரி நான்கு விஷயங்களை செய்தால் உம்ரா பூர்த்தியாகிவிடும். அதுல ஒண்ணு என்னென்றா, எல்லையை கடக்குகின்ற பொழுது அந்த ஹாஜி இஹ்ராம் அணிந்திருக்க வேண்டும். ஆண்களுக்கு இரண்டு வெண்ணிற ஆடைகள், தைக்கப்படாத வெண்ணிற ஆடைகள். பெண்களுக்கு அவங்க என்ன உடுத்துறாங்களோ அதுதான் இஹ்ராம் உடைய துணியாக இருக்கு. இத நியத்தோட தல்பியாவோட ஒதுக்கொள்ள வேண்டும். ஒன்னு ஃபர்ம், இப்ப நம்ம ஒரு ஃபர்ல என்ன செஞ்சிட்டோம், நிறைவேற்றிட்டோம். இரண்டாவது ஃபர்ல் என்ன வந்து சொன்னால், நேராக மக்கமா நகரம் வந்து ஹான காபாவை, காபத்துல்லாகோய், பைத்துல்லாகோய், பைத்துல் அத்தீக் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், பழமையான வீடு என்று. காரணம் என்ன செய்வீங்களா, இன்ன அவ்வள பைத்து ஊதியல் இன்னாஸ் நல்லதி பக்கத்தம் முபாரக்கா. நம்ம காபத்துல்லாவை தவாப் செஞ்சுட்டு சைக்கு போகப்போம்லையா, தொங்கோட்டை போகப்போம்லையா, சஃபா மருவாக்கு, அந்த இடத்துல பெரிய போர்டில் இந்த ஆயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த காபத்துல்லாவுக்கு நேர இன்ன அவ்வள பைத்து ஊதியல் இன்னாஸ் நல்லதி பக்கத்தம் முபாரக்கா குதல் இல்லாதீ. இந்த பக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆலயமான காபத்துல்லா தான் மனிதர்கள் அல்லாஹுவை தொழுவதற்காக வேண்டி முதல் முதலிலே இந்த பூமி பந்து மீது வைக்கப்பட்ட பள்ளிவாசல். அது உலகத்தாருக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் காபத்துல்லாவை பற்றி சிறப்பாக வச்சிருக்கேன். அன்பானவர்களே, காபத்துல்லாவுடைய சிறப்பு எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம். காணக்கன் கோடி வேண்டும் காபாவை, இல்லையா? காணக்கன் கோடி வேண்டும். நமக்கு இந்த ரெண்டு கண்ணு பத்தாதாமா காபத்துல்லாவை பார்க்கறதுக்கு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய வாழ்க்கையில வாழ்நாளுடைய கனவாக இருந்த அந்த விஷயத்தை நம்முடைய துவா, நம்முடைய தொழுகை, நம்முடைய அழுகை, நம்முடைய தேட்டம், நம்முடைய அந்த ஆர்வம், இதெல்லாம் சேர்த்து தான் அவளுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. சாதாரண விஷயம் அல்ல கண்ணியத்திற்குரியவர்கள். பாக்கியம், பெரும் பாக்கியம். நாம வேண்டுமானால் ஏதோ காசை கட்டணும், பாஸ்போர்ட்டை கொடுத்தோம், பிள்ளையனை பிடிச்சோம், ஏறி வந்துட்டோம். சாதாரண விஷயம் அல்ல. நல்லவரை வழங்கிக் கொள்ளுங்கள், இன்னும் பல கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தௌஃபீக் கிடைக்காமல், இந்த பாக்கியம் கிடைக்காமல், வேலை அலுவல்கள் வர முடியாத சூழ்நிலை என்பதை போன்ற பல காரணங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், காபத்துல்லாவுடைய சிறப்பு ஆக உயர்ந்ததா இருக்கு. நேரத்தை கருதி நான் ரொம்ப ரொம்ப மாசூலிக்கு சொல்லுகிறேன், காபத்துல்லாவை பார்த்தா நன்மை, காபத்துல்லாவை பார்த்தா நன்மை, காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சா நன்மை. அந்த அடிப்படையில முதல் அருக்கானாக நாம் இஹ்ராம் கட்டி நியத்து வச்சு தல்பியா ஓதிடும். இப்போ இந்த தல்பியா இருக்குது இல்லையா, அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு ஏற்று சொன்ன விஷயம் முன்னோர்க்க சொல்லிக்கலாமா, நம்ம புதுப்பிச்சுக்கலாமா, சொல்லுங்க பாப்போம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லா ஷரீக லக லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம, இன்னல் ஹம்த வன்நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லா ஷரீக லக. காபத்துல்லாஹு பார்க்கிறது வரையிலும் இந்த தல்பியாவ சத்தமாகவும் மெதுவாகவும் ஓதிக்கொள்றது நன்மையா இருக்கு. தல்பியா சொல்றதுக்கு பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கிறோம்.
இப்படி கலிமா சொல்ற இஸ்லாத்துல வர்றதுக்கு பாக்கியம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தல்பியா ஓதி இந்த எஹராம கட்டிட்டு காபத்துல்லாவும் பார்த்து நடந்து போறதுக்கு உண்டான பாக்கியம் இருக்குது, பெரும் பாக்கியம். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய சிறப்பு இது. நாம நினைச்ச மாத்திரம் வந்துடாது, யாரும் அப்படி செய்யவும் முடியாது. அல்லாஹ் மிகப்பெரிய சோதனைகாரன், யாருடைய உள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் நடந்துடும், நானும் செஞ்சிருவேன் போயிருவேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீ அப்படி சொல்லாத, இன்ஷா சொல்லி காட்டு. அல்லாஹ் நானா தான் எல்லாம் நடக்கும் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கேன். அதனால எதுவுமே லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், எந்த ஒரு நன்மை செய்வதற்கு சக்தியும் பாவத்தை விட்டு திரும்புதலும் இல்லா பில்லாஹ், அல்லாஹை கொண்டே தவிர இல்லை என்ற விஷயத்தை நமக்கு ஆழமா பதிய வச்சிருக்கிறான். ஆகையினால எந்த ஒரு நன்மை செய்யறது கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்கக்கூடியது, பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டோம்னால் அதுவும் அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தௌஃபீக்காக இருக்குது. ஆகையினால இந்த தல்பியா ஓதுறது இருக்குது, பெரும் பாக்கியமா இருக்குது. தல்பியா ஓதிட்டு காபத்துல்லாஹ்வுக்கு போறோம், நேர காபத்துல்லாஹ்வுக்கு போனதற்கு பின்னால பக்கத்துல வந்து நம்ம என்ன செய்வோம், தலையை குனிஞ்சு கொண்டு தலையை பார்வையை தாழ்த்தி தலையை தாழ்த்தி ரொம்ப பணிவாக அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ் முதல் முதல்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் காபத்துல்லாஹை தன்னுடைய வாழ்நாளில் முதல் முதல் பார்க்க போறாங்களோ, முழுசா காபத்துல்லா முன்னாடி நம்ம போய் நின்றதற்கு பின்னால சொல்லுவோம், ஹஜியா ஹஜிமா காபத்துல்லாவை பாருங்க. காபத்துல்லா போகையில பார்த்துக்கிட்டு அப்படி அறகுறையா பார்க்க கூடாது, முழுசா காபத்துல்லாஹுவை நமக்கு முன்னாடி இப்போ காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று நம்ம போய் நின்று பார்த்த மாத்திரத்திலே கேட்கக்கூடிய துவா கபூலாகக்கூடியதாக இருக்கு. துவா கபூலாகக்கூடிய இடத்துல முதல் இடம் காபத்துல்லாவை பார்த்த மாத்திரம். காபத்துல்லா பார்க்கறதுக்கெல்லாம் தனி நன்மை கொடுக்குறான், காபத்துல்லா பார்த்த மாத்திரத்திலே கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அங்கீகரிக்கிறான். முதல் விஷயம், எவ்வளவு தேவைகள் இருக்குது, எவ்வளவு நாட்டங்கள் இருக்குது, எவ்வளவு ஒரு ஆதரவோடு அல்லாஹ்ட்ட நம்ம வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சந்ததி. இனி ஒரு உலகத்துல ஒரு இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் எனக்கு காபத்துல்லாவை பார்த்துட்டா உலகத்துல வேற எதுவுமே இல்லை. காபத்துல்லாவோட மக்காவோட சிறந்த இடம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அதினமான இடத்தை தவிர ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதாவை தவிர உலகத்துல வேற எந்த இடமும் பார்க்கக்கூடிய இடம் இல்லவில்லை. அந்த இடத்துக்கு போயிட்டு காபத்துல்லாவோட பார்த்த மாத்திரத்திலே கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. ஆகையினால் அல்லாஹ்ட்ட இப்படி கேட்கணியா, அல்லாஹ் அந்த காபத்துல்லாவுக்கு பார்த்த மாத்திரத்திலே நான் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் துவா கேட்பேனோ அந்த துவாவை நீ கபூல் செய்வாய். எப்படி துவா கேட்கணும்? துவா கேட்டையால் நம்ம சின்ன பிள்ளைகள் சொல்லி துவா, நமக்கு துவா கேட்க தெரியாது, அல்லாஹ்வை குர்ஆன்ல சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய துவாக்கள் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல நாம கேட்கக்கூடிய ஜாமிய மானியான துவாக்கள் இருக்குதே, அந்த துவா எப்படின்னு சொன்னா காபத்துல்லாவை பார்த்து, யா அல்லாஹ் இனிமே நான் கேட்கக்கூடிய துவா எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் கேட்பேனோ அந்த துவா அப்படின்னு சொன்னா இப்ப கேட்கக்கூடிய துவாவை அல்லா கபல் செய்வோம். ஊருக்கு போனதுக்கு முன்னால பள்ளிவாசல்லையோ தொழுகையிலேயோ தனியாகவோ நாம கேட்கக்கூடிய துவாவையும் அல்ல என்ன செய்வான், கபலாகும். அதனால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாட்ட நமக்கு முன்னாடி வச்சு என்ன செய்யறது, துவா கேட்கறது. துவா கேட்டுட்டு ஹஜரல் அஸ்வதுக்கு நேராக, இந்த மூலை ஹஜரல் அஸ்வது என்று சொன்னால் இதற்கு நேராக அந்த சிவத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, பச்சை லைட்டு விளக்கு கொடுத்துருக்காங்க அடையாளத்துக்காக வேண்டி. காபத்துல்லாவை ஏழு முறை சுற்றுவது ஒரு தவாஃப், காபத்துல்லாவை ஏழு முறை சுற்றுவது தவாஃப். இப்ப ஹஜரல் அஸ்வதுல இருந்து சுற்ற ஆரம்பிக்கணும், பார்த்த மாத்திரத்திலே காபத்துல்லா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் மூணு தடவை இஸ்திலாம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க காபத்துல்லாவை பார்த்து ஹஜ்ருல் அஸ்வதை எந்த இடைஞ்சலும் இல்லாமல் முத்தம் கொஞ்சக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை என்ன செய்யுங்க, போய் முத்தமடிங்க. முத்தமடியில கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னா தூரத்திலிருந்து என்ன செய்யுங்க, இஸ்திலாம் செய்ய. நம்ம சைக்கின செய்யற தூரத்திலிருந்து அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தம் கொஞ்சுவதை போல பிஸ்மில்லாஹி என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல்ஹம்து. இந்த மூணு தடவை சொல்லிட்டு நீயத்து வைக்கணும், அல்லாஹும்மா இன்னி உரீது தவாஃப. நம்ம ஏற்கனவே உம்ராக்கு நீயத்து வச்சோம்னா அல்லாஹும்மா இன்னி உரீது உரீது உம்ரத்துன்னு சொன்னோம், இங்க தவாஃப, யா அல்லாஹ் நான் உன்னுடைய காபாவை ஏழு முறை தவாஃப் செய்வதற்கு நீயத்து வைக்குகிறேன். ஏழு சுற்றுக்கள் சுற்றுவதற்கு நான் நாடுகிறேன், அதை எனக்கு லேசாக்கி கொடுப்பாயா, அதை எனக்கு லேசாக்கி கொடு, அதை என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயா. இந்த நீயத்தை வச்சுட்டு மூணாம் கலிமா ஓதிட்டு என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். பார்த்து முத்தம் குஞ்சி விட்டு நீயத்து வைத்து அங்கிருந்து மக்கள் எப்படி சுற்றுகிறார்களோ அந்த பச்சை விளக்கு நேர வந்துடணும். பச்சை விளக்கு தான் அடையாளம், அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஒருத்தர் அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டாலும் பரவாயில்ல, முன்னாடி வந்து இந்த ரவுண்டு சேர்ந்துடும். இந்த
பச்சை விளக்கு வீடு இருந்து ஆரம்பிச்சாருன்னா அந்த சுத்து சேராது சொல்லுவீங்களா. பச்சை விளக்கு நேரம் அந்த இதுல வச்சிருப்பாங்க செவத்துல, அதுக்கு நேராக என்ன செய்யறது ஹஜர் லசுவத் இருக்குது, அதை பார்த்து நம்ம மொத்தம் கொஞ்சிட்டு நீயத்து வச்சு மூணாங்கலிமா சொல்லி ஆரம்பிக்கணும். இந்த பச்சை விளக்கு இங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த சுத்து கூடாது. அதனால பாபி சலாம் இருந்து இன்ஷால்லா நம்ம கூட்டிட்டு போவோம், கடைசி வரையும் கூட இருப்போம் இன்ஷால்லா. நீங்க நம்ம கூட இருப்போம், நான் உங்களோட இருப்பேன். கடைசியை முடிச்சு கொடுத்து திரும்ப ரூமுக்கு கூட்டிட்டு வர்றது வரையும் உங்க கூட இருப்பேன். நீங்க எங்கேயும் பிரிஞ்சு போயிடாம இடசுகிறாம அங்கிட்டு பிராக் பார்க்காம, அல்லது ஹஜர் பக்கத்துல இருக்குது நாங்க போய் முத்தம் கொஞ்சிட்டு வந்துடுறோம், காவா போய் தொட்டுட்டு வந்துடும், யாரும் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா காலையில ஒரு ஆடு வாங்கி அறுத்து சதக்கா கொடுக்கும். ஏன் சொல்லுங்க பாப்போம், ஏன் சொல்லுங்க. எஹராமுடைய நிலையில இருக்கையில காபத்துள்ளாகவும் தொடக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருக்குதா சொல்லுங்க. எஹராமுடைய நிலையில காபத்துள்ளாகவும் தொடக்கூடாது, எதுக்காக அத்தர் பூசுறாங்கிறதுக்கா. காபாவ தொடுறது ஹராம் இல்ல, ஆனா நீங்க எஹராமுடைய நிலையில இருக்கையில அங்க நீங்க யாரும் நீங்க அத்தர் பூசல, நீங்க நறுமணம் போடல, ஆனா எஹராமுடைய நிலையில அத்தர் நறுமணம் தடுக்கப்பட்டதுனால காபத்துள்ளால பூசி இருக்கிறாங்க. அதனுடைய தரையில ஹஜருள்ள சோதரில அதனுடைய அந்த சோதரிகள் என்ன செய்யிருக்காங்க, அத்தர் பூசி இருப்பாங்க. இப்ப நம்ம போய் காபத்துள்ளா போய் பக்கத்துல இளையசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஜிமா நான் நறுமணம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் போன குரூப்ல, அந்த அம்மா அந்த கணவரை பிடிச்சு கையை இழுத்துக்கிட்டு போய் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. கடைசியா மிஸ் ஆனவங்க அவங்கதான் சொல்லியே கூட்டிட்டு போறேன் இங்க இருந்து. நான் என்ன செய்வேன், நடுவுல சுத்தம் ரொம்ப ஒட்டியும் போக மாட்டேன், கடைசியும் வரமாட்டேன். நடுவுல சுத்தம் இருக்கு இல்லைங்களா, இதுல நடுவுன்னு சுத்திட்டே இருப்போம். அந்த மாதிரி போய் கண்ணு முன்னாடியே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இவ்வளவு சொல்லி விடுறாங்க, யார் காபத்துள்ளாவ எஹராமுடைய நிலையில தொட்டுட்டீங்கன்னா ஆடு வாங்கி தம்மு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. தம்மு என்று சொன்னால் ஒரு ஆடை வாங்கி அல்லாவுடைய பேர்ல சதக்கா செஞ்சாரு. அதுக்குன்னு அதை இங்கேயே 700 ரியால் வரும், 700 ரியால் நம்ம காசு கணக்கு பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லா, இப்ப மக்கள் எப்படி சுத்துறாங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும், சுத்த ஆரம்பிக்கணும். அந்த 7 சுத்துல முதல் 3 சுத்துக்கள் இல்திபா என்று சொல்வார்கள், இப்படியாக ஆக்கி கொள்ளணும். தன்னுடைய ஆண்கள் மட்டும் இந்த தோல்புஜம் வலதுடைய தோல்புஜம் தெரியும் அளவுக்கு கை இப்படி மேல விட்டுற வேண்டியது, இந்த ஏகராம எடுத்து இப்படி போட்டுக்க வேண்டியது. இந்த கை முதல் 3 சுத்துக்கள், முதல் 3 சுத்துக்களுக்கு இல்திபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏகராம நிலைங்க பக்கத்துல போனே நான் எல்லாத்துக்கும் அது மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இல்ல முதல் 3 சுத்துக்கள் இடையில தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா தொழுகைக்காவணி சரி செஞ்சு கொள்ளணும். 2 சுத்து சுத்தினார் பாங்க சொல்லிட்டாங்க, தொழுகைக்கு நின்றுட்டாங்கன்னு இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த இது திறந்திருக்கும் அப்ப தொழுகையில திறந்து வைக்க தேவையில்லை. தொழுகையில மூடிட்டு திரும்ப என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்து வச்சுக்கிறோம். நீங்க செய்யாட்டா பக்கத்துல உள்ள ஹாஜி உங்களை என்ன சரி செய்யணும்னு சொல்லிடுவார், அது சட்டமாக இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, தொழுகையில இடையில விட்டுட்டோம், 2 சுத்து சுத்திருக்கோம், 3 சுத்து சுத்திருக்கோம், தொழு வந்துச்சுன்னா எந்த சுத்து முடிச்சிருக்கிறோமோ அடுத்த சுத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு 7 சுத்து சுத்திட்டோம். நேரம் சுத்துனதுக்கு பின்னால மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால வந்து இடம் கிடைச்சா அந்த இடத்துல 2 ரக்அத் தொழ வேண்டியது. இந்த தவாஃபுடைய நஃபில், தவாஃபுடைய நஃபில் காபத்துல்லாஹை காபத்துல்லாஹை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும். ஏற்கனவே நம்ம நியத்துல ஊர்ல எப்படி தொழு வச்சிருந்தோம், எப்படி தொழுதுட்டு இருந்தோம், கிபிலாவின் திசையை முன்னோக்கின்னு சொல்ல காபா இருக்கக்கூடிய திசையை முன்னோக்கி தொழுகிற நீயத்தை வச்சுட்டு இருந்தோம். இப்ப காபத்துள்ளா முன்னாடி நம்ம வந்து நிக்கிறோம், காபத்துள்ளா நம்முடைய கண்ணுக்கு தெரியும் அளவுக்கு எப்படி நீயத்தை மாத்தி கொள்ளணும், காபாவை முன்னோக்கி தொழுகிறேன். கிபிலாவை முன்னோக்கி அல்ல, காபாவை முன்னோக்கி தொழுகிறேன். இங்க காபத்துள்ளா பாத்துட்டே தொழுகிறதா இல்ல, தொழுகையின் நிலையில சுஜூதுடைய இடத்தை பாத்துட்டே தொழுவோம். காபா காபத்துள்ளாவ தவாஃப் சுத்தையில பாத்துட்டே இருக்கணும், காபத்துள்ளாவ காபத்துள்ளாக அந்த மதாஃபுல இருக்கையில எங்க பாத்துட்டே இருக்கணும், ஜனங்களையோ கூட்டத்தையோ லைட்டையோ பார்த்துட்டு காபத்துள்ளாவை பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அதுக்காக வேண்டி தான் வந்திருக்கிறமே, அங்க வந்துட்டு காபத்துள்ளாவை பார்க்காம அங்கிட்டுங்கிட்டு திசை தெரிஞ்சாலும் நம்ம மாதிரி நஷ்டவாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக என்ன செய்யணும், காபத்துள்ளாவை பார்த்து கொண்டே என்ன செய்யணும், தவாப் செய்யணும். தொழுகையில காபாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று நீயத்தை மாத்திக்கொள்ள அவசியம். முதல் ரக்அத்துல குலியாயல் காஃபிரும், 2வது ரக்அத்துல குல்ஹுவல்லாஹ் அஹத் சுருக்கமாக தொழுது கொள்ளணும், துவா செஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் ருக்னியமான அதற்கு முன்னால் உள்ள அந்த மூளைக்கு மத்தியில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார், இந்த துவாவை ஓதிக்கணும். இங்க இருந்து ஹஜ்ரல் அஸ்வத் ஆரம்பிச்சு மூணாம் கலிமா சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அல்அலீ, மூணாம் கலிமா ஓதிக்கிறமா ஒரு ஹாஜி கை பிடிச்சு லேசா ஏதா மூணாம் கலிமா ஓத தெரியாட்டி கலிமா ஓதிக்கலாமா தாராளம் ஓதிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தீன்ல பலகீனமா இருக்கும் பாத்துக்கோங்க, சத்தம் இல்லாம கேக்குறாரு. ஒரு எங்க அஜத் குரானே ஓத சொன்னாரு, தாராளமா ஓதலாம், இந்த துவா ஓத சொன்னார், ஓதிக்கலாம், எல்லாம் ஓதலாம்.
ஆனா மீன் பேச்சு மட்டும் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மத்தாவுல காபத்துல இருக்கையில சுத்திட்டு இருக்கையில அது அப்படி இது அப்படி சொல்லிட்டு செய்யக்கூடாது. மீன் பேச்சு மட்டும் உலகத்தினுடைய பேச்சுக்கள் பேசக்கூடாது. ஆகமான பேச்சே பேசக்கூடாது. எதுக்குள்ள இருக்கோம் நம்ம? பள்ளிவாசலுக்குள்ள. உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம். அங்க வந்து நம்ம ஆகமான பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டு ஆகமான பேச்சுமே ஹராம். இப்ப நம்ம ஆகாத பேச்ச போய் அங்க பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு பாவம், எவ்வளவு நஷ்டவாதிகள் ஆயிரும். அதனால ரொம்ப 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 பேணிக்கையா காவத்துல இருக்கிற வரையில மத்தாஃபில இருக்கிற காபத்துல ஏழு முறை துஷித்து ரெண்டு ரக்காயத்து தொழுதுட்டு நேர பின்னாடி வந்தோம்னா ஜம்ஜம் தண்ணி குடிக்கணும். ஐயாரம் குடிக்கணும் ஜம்ஜம் தண்ணியை. அதுவும் நாட் கோல்டு போட்டிருப்பாங்க. கொலியும் குடிக்கூடாது. நம்மளோட உடம்புக்கு சேராது. பொது தண்ணி, பொது சீதோஷண நிலையில் கொஞ்ச நாள் இருக்கணும் இல்லைங்களா? சளி இருமல் காய்ச்சல் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா ரொம்ப சிரமமா இருக்கு விபா செய்யறதுக்காக. அதனால என்ன செய்யறது? நாட்கோடு குடிச்சு கொள்ள வேண்டியது இல்லை. எனக்கு கொலிங்க தான் பிடிக்கணும் அந்த ஆரம்பம். அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நம்ம நடைமுறையை சொல்றோம். சிலருக்கு என்ன செய்யறது? இல்ல நான் கொலிங்க தான் குடிப்பேன் இந்த நேரமும் தாராளமா குடிச்சுக்கலாம், தப்புன்னு இல்லை. நம்முடைய ஆரோக்கியத்திற்காக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அலம்துல்லா வயிறார குடிச்சிட்டு அப்படி அங்க ஒரு துவா சொல்லிக் கொடுப்பேன். தண்ணிய ஜம்ஜம் தண்ணி பிடிச்சு வச்சுக்கிட்டு காபத்துல தேவையிருக்கூடிய இரண்டாவது இடம் இது. அதே மாதிரி காபத்துல கேட்டு இருக்கு பாருங்க, தங்க தங்க கதவு கேட்டு அதுல கைய வச்சுட்டு துவா செய்யறது கபுலா, துவா கபுலா. அதே மாதிரி ஹஜ்ரல் அஸ்வதை மொத்தம் கொஞ்சம் விட்டு வெளியில வந்ததுக்கு பின்னால கேட்கக்கூடிய துவா, நினைக்கக்கூடிய எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறான். இதெல்லாம் துவா கபுலாகக்கூடிய இடத்துல இருக்கு. பிறகு இங்க இருந்து நம்ம நேர சஃபா மர்வா போதும். சஃபா மரையை பார்த்து திருமணம் சொன்னா நேர காபத்துலா தெரியும். காபத்துலா பார்த்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் மூணு தடவை சொல்லிட்டு நீயே துவைக்கணும். اللهم اني اريد السعي سبوت اصوات فيسر حالي فتقبلها مني. இந்த நியத்தை வச்சிட்டு மூணாம் நாலாங்கலிமா ஓதணும். மூணாங்கலிமா தவாஃபுடைய சுத்தல மூணாங்கலிமா. தொங்கோட்டம் ஓடும் பொழுது சஃபா மர்வா மத்தியில தொங்கோட்டம் ஓடும் பொழுது நாலாங்கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து யுஹீ வ யுமீத்து பியதிகல் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். ஓத தெரியல, சுபஹானல்லாஹ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, அல்லாஹு அக்பர் இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இருக்குது. என்ன தெரியுமோ என்ன தெரியுமோ அதை நம்ம என்ன செய்யறது? ஓதிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தமே இல்லை. கூச்சப்படுறதுக்கும் இல்லை, வெக்கப்படுறதுக்கும் இல்லை. என்ன மனசுல இவ்வளவு காலம் கழிஞ்சிருச்சு, இதை கூட நம்ம படிக்காம விட்டுட்டோம், வருத்தம் வேண்டாம் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? இப்ப காபத்துல்லாஹ் சஃபா மர்வாவில் இருந்து ஆரம்பிச்சு மூணா நாலா கலிமாவை ஓதிட்டு நாலா கலிமாவுக்கு பின்னால ஒரு தக்பீர் ஓதம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வ அதா வ நஸர அபுதா வ அஸ்ஸ ஜுந்தா வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை நம்ம பெருநாள் ஈது பெருநாள் ஓதும் இல்லைங்களா? பக்ரீத்துல இந்த தக்பீரை ஓதிட்டு துவா கேட்கும். சஃபா மர்வால நின்று சஃபா மலையில நின்று காபத்துல்லாவை பார்த்து இன்னைக்கு ஹாஜரா அலி இஸ்லாம் துவா செஞ்சாங்க. அந்த அதே போன்று நம்ம துவாக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இதுவும் செஞ்சுட்டு நேர சஃபாவில இருந்து மறுவாக்கு போவோம். சஃபாவில இருந்து மறுவாக்கு போவோம். போற நேரத்துல இதே மாதிரி மேல ஒரு பச்சை லைட் கொடுத்துருப்பாங்க அடையாளத்துக்காக வேண்டி. அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் என்ன செய்யணும்? வேகமா ஓடி அந்த பக்கம் போய் நின்றணும். பெண்கள் நடந்து வருவாங்க. அந்த ஹாஜர் அலைஸ்லாம் அன்னைக்கு யாராவது வர்றாங்களான்னு பாக்குறதுக்காக வேண்டி அத்தனை இஸ்மாயில் அலைஸ்லாம் காபத்துல முன்னாடி வச்சுட்டு வேற சஃபா மலையில ஏறி பார்த்தாங்க. யாரும் வரல. திரும்ப இறங்கி அப்படியே வரும் வர 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 கீழே இறங்கும் பொழுது குழந்தை தெரியல. குழந்தைய காணாமேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தாங்க. அதனாலதான் அந்த இடத்துல வேகமா ஆண்கள் ஓடுறது. இப்ப பெண்கள் ஏன் ஓடக்கூடாது? உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஹாஜரா அன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிட்டதுனால நீங்க நடந்து வரணும். இப்ப ஹாஜிமார்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து பச்சை கோடு வரையிலும் வேகமாக ஓடுறது. அது இங்க இருந்து சஃபால இருந்து மறுவாக்கு போயிலும் சரி, மறுவால இருந்து சஃபாவுக்கு வரையிலும் சரி, இந்த பச்சை நீட்டு கொடுத்துருக்கா என்ன செய்யும்? வேகமாக ஓடிக்கொள்வது. ஓடிட்டு அந்த பக்கம் போய் நின்றோம்னா ஹாஜிமார் வந்துருவாங்க. இல்லாத சேர்ந்து என்ன செய்யணும்? அவங்கள அரவணைச்சு அப்படி கூட்டிட்டு போறது. சஃபால இருந்து மறுவாக்கு போயிட்டா ஒண்ணு, திரும்ப மருவா மலையில போய் நின்று கால் வச்சு துவா செஞ்சுட்டு அதே மாதிரி காபத்துல்லாவை பார்த்து அங்கிருந்து சஃபாவுக்கு வந்துட்டா, மருவால இருந்து சஃபாவுக்கு வந்துட்டா ரெண்டு, திரும்ப மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. இப்ப சஃபாவுல நம்முடைய தொங்கோட்டம் ஆரம்பிச்சு எங்க போய் முடியும்?
மருவால போய் முடியும். அந்த சஃபாவுலையும் மருவாவுலையும் ஒரு ஆயத்தை எழுதி போட்டிருக்கிறாங்க. சஃபா மருவாவுக்கு சம்பந்தப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டாவது ஜுஸ்ல சூரா பக்ராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்ன ஸஃபாவல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அபிஅத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவஃப பிஹிமா வமன் தத்தவா கைரன் ஃபின்னல்லாஹ ஷாகிரு அலீம். இந்த ஆயத்தை ஓதி சஃபாவுலையும் சரி மறுவாளையும் சரி ஓதிக்கொள்வது இன்ஷால்லா. அங்கே நம்ம சொல்லிக் கொடுப்போம் அந்த ஆயத்தை, இன்ஷால்லா அங்கே நின்று சொல்லிக் கொடுப்போம். இப்போ ஏழோ சஃபாவில் ஆரம்பிச்சு நம்முடைய தொங்கோட்டம் எங்கே போய் முடியும், மறுவா கேட்டு முடியும். சஃபாவுடைய கேட்டு 13 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எத்தனை சஃபாவுடைய கேட்டு 13, மறுவாவுடைய கேட்டு 25. மறுவாவுடைய கேட்டு யார் எங்கேருந்து வந்தாலும் சரி சஃபா மறுவா தொங்கோட்டம் ஓடுனதுக்கு பின்னால் முடிக்கக்கூடிய இடம் எதுங்க, மறுவா. 25 கேட்டு சில நான் இங்கிருந்து உங்களை கூட்டிட்டு போய் கீழே நம்ம ஹோட்டல்ல இருந்து வெளியானதுல இருந்து உங்களுக்கு அடையாளம் சொல்லிட்டே போவேன். அது வரலாறாகவும் இருக்கும், ஏற்கனவே நடந்த வரலாறுகளாகவும் இருக்கும், நம்ம வர்ற போறதுக்கு உண்டான அடையாளங்களாகவும் இருக்கும். நான் வச்சுக்கலாமா இன்ஷால்லா, போயிட்டு வந்துட்டோம் சொன்னா இன்ஷால்லா இங்கனக்குள்ள பக்கத்துல நம்முடைய அஜுவத்து சலாமுடைய நம்முடைய அஜுவாவுடைய கம்பெனிக்காக வேண்டிய ஒரு பாகிஸ்தானி சலூன் நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். ஹாஜி ஹல்லா ஹாஜி ஹல்லா ஹல்லாக்குன்னு சொல்லிட்டு 20 ரியால் 15 ரியால் கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், நாங்கள் 5 ரியால் பேசி வச்சிருக்கோம், எங்கள் ஹாஜி ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறாண்டி என்ன செஞ்சிருக்கிறோம், வெறும் 5 ரியால் அஜுவாவுடைய காடை காட்டினாலும் அஜுவாவுடைய பேக்கை காட்டினாலும் என்ன செஞ்சிருவாங்க, மொட்டை அடிச்சுடுவாங்க, 2 நிமிஷத்துல மொட்டை அடிச்சிருவாங்க. நம்முடைய உம்ராக்கள் பொருந்தியாகும். இதுல ரெண்டு சொன்னது, ஒன்னு இஹ்ராம் அணிவதும் காபத்துல்லாவை தவாஃப் செய்வதும் ஃபர்ள், இதை விட்டுட்டோம்னா திரும்பி செய்யணும். பிறகு இருக்குதே சஃபா மருவால் தொங்கோட்டம் ஓடுதல், பிறகு முடியெடுத்தல், இது ரெண்டும் வாஜிபு. இந்த வாஜிபு ஃபர்லுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்ங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்லை விட்டுட்டா திரும்பி செய்யணும், வாஜிபை விட்டுட்டா கஃபாரா கொடுத்தா போதும். கஃபாரா என்ன, ஒரு தம் ஒரு ஆட்டை வாங்கி. இப்போ உதாரணம் சஃபா மருவால ஓடிக்கிட்டு இருக்கையில 7-8 தெரியல, 6-7 தெரியல, எத்தனை சுத்து சுத்தணும் தெரியல, ஒரு ஹாஜிமா என்ன செஞ்சிட்டாங்க, குறையோட வந்துட்டாங்க. அல்லது மன்னிச்சிட்டான், அல்ல மன்னிச்சிருவான், எல்லாரும் 7 சுத்து சுத்தாட்டி அன்னைக்கு ஹாஜிராமா 7 ஓட்டம் ஓடினாங்க, நம்மளால முடியவா போகுது. ஆனா நம்ம என்ன செய்வோம், பேங்க்ல போய் மணிக்கணக்குல நிற்போம், ஏடிஎம்ல போய் மணிக்கணக்குல நிற்போம், ஆனா சஃபா மருவால நம்மளால என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் பாத்துக்கிறோம். அப்படி விட்டுட்டு வரக்கூடிய ஹாஜிக்கு என்னது, இங்கே கஃபாரா இருக்கு, தம் கொடுக்கணும், ஒரு ஆட்டை வாங்கி என்ன செய்யணும், அறுத்து அல்லாவுடைய, அப்பத்தான் இது பூர்த்தி ஆகும். இல்லாட்டி 7 சுத்து கரெக்டா ஞாபகம் வச்சு என்ன செய்யணும், சஃபா மருவாவுக்கு தொங்கட்டு வரணும், வேற வழியே இல்லை. பிறகு மொட்டை அடிக்குதல் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 தடவைக்குமே தலைமுடியை எடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சாங்க. 4வது ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் சொல்லலாம், குறைத்துக் கொள்வதற்கு குறைத்துக் கொள்ளலாம் நினைச்சாங்க. 4வது தடவையா செஞ்சாங்க, முடியை குறைத்துக் கொள்வதற்கு துஆ செஞ்சாங்க. 3 முறையுமே இன்ஷால்லா மொட்டை அடிப்பதற்கு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்தை பரிபூர்ணமாக ஆக்கி, அதை இலகுவாக ஆக்கி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான இந்த உம்ராவை மக்பூலான மபரூரான உம்ராவாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக.